ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுள் எம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, நம்ம ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் ஒரு ஸ்கீமை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இந்த இதை பற்றின இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் ஒரு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். இப்போது என்னென்ன ஸ்கீம் இருக்கு, ஏன் வந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல சேமிக்கலாம், பேங்கை விட போஸ்ட் ஆபீஸ்ல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போ முதல் விஷயமா, எதனால நம்ம போஸ்ட் ஆபீஸ் வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு நம்மளோட பணத்துக்கு முழுமையான பாதுகாப்பு அப்படின்னா கண்டிப்பா போஸ்ட் ஆபீஸ் சொல்லலாம். ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய ஸ்கீம் இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு வந்து செல்வ மகள் திட்டம், செல்வ மகன் திட்டம், ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி இருக்கிறது தான் தெரியும். இது இல்லாம இன்னும் நிறைய பெனிஃபிட்டான ஸ்கீம் எல்லாம் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுல உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகும், உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வந்து சேவிங் ஸ்கீம்ல எல்லாம் சேர்ந்து சேமிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு பல்கான அமௌண்ட்டும் சேமிக்க முடியும், நிறைய வந்து சேமிக்கவும் முடியும். இப்போது ரெண்டாவது விஷயமா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பணத்துக்கு வந்து 100% பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்கான ஃபுல் கேரண்டி வந்து உண்டு. மூணாவது விஷயமா, ஈஸியான தவணை முறை. நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபாயிலிருந்தே கூட, ஒரு ஆர்டியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு 100 ரூபாயிலிருந்தே கூட வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்கணும், மினிமம் வந்து ஆர்டி வந்து 500 ரூபாய். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டும் நம்மளோட ஃபோட்டோவும் கொடுத்தாலே நம்மளுக்கு ஈஸியாக ஆர்டியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியும், 100 ரூபாயிலிருந்தே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஈஸியான தவணை முறைன்னு பார்த்தீங்க கம்பேர் தன் பேங்கை விட அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் தான். அடுத்ததான் இதில் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் ஸ்கீம் ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்டி, இந்த ஆர்டியை நம்ம 100 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் இந்த மாதிரின்னு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுற எவ்வளவு வேணாலும் நம்மளால் வந்து போட முடியும். ஒருத்தங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து ஆர்டியில் ஒரு 100 ரூபாய் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட 5 வருஷத்தில் ஒரு 6000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். மாதம் மாதம் 100 ரூபாய் நம்மளால் வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும், நம்மளால் வந்து ஒரு ஆர்டியாக வந்து கட்ட முடியும். அந்த மாதிரி கட்டும்போது 5 வருஷங்கிறது நாட்கள் வந்து போகிறதே தெரியாது. ஆனால் அந்த 5 வருஷத்தில் நம்ம சில்லறையாக 100 ரூபாயாக சேர்த்த அமௌண்ட்டு ஒரு 6000 ரூபாயாக கிடைக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 500 ரூபாயெல்லாம் நம்மளால் மாதத்துக்கு கட்ட முடியுது அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 30%லேருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு 3000-4000 ரூபாய் வரும். பல்க் அமௌண்ட்டாக ஒரு 30000 ரூபாய் நம்ம கட்டின பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 33000-34000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 500 ரூபாய் நம்மளால் மாதம் ஒதுக்க முடிஞ்சு து அப்படின்னா 33000-34000 ரூபாய் நம்மளால கண்டிப்பா சேமிக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது ஸ்கீம் அப்படின்னா எம்ஐஎஸ் ஸ்கீம்னு சொல்லலாம், மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லலாம். இதுலன்னா பொமிஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து இப்போ நம்ம ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு நம்ம கிட்ட, ஒரு 1 லட்சம் இருக்கு, ஒரு 50000 ரூபாய் இருக்கு, ஒரு 2 லட்சம், 3 லட்சம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு எங்க போடுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல போடலாம். இது வந்து மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு இன்கம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஒரு பல்க் அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் போடுறோம் அப்படின்னா மாதம் மாதம் நம்ம வந்து நம்மளோட பேங்கோட அக்கௌண்ட் கொடுத்து நம்ம அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ண சொல்கிறதா இருந்தாலும் அதுலேயும் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ண சொன்னாலும் அதுலேயுமே கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்கீம். பல்க் அமௌண்ட் இருக்குது, எனக்கு மாதம் மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து செலவுக்கு வந்து தேவைப்படுது, அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு, இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீம். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இது. மூணாவது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப்னு சொல்லுவோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீமு. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எப்படி செல்வ மகள் சேமிப்பு திட்டமோ அதே மாதிரி தான் பிபிஎஃபும். 15 வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா லம்சமான அமௌண்ட்டு நம்மளுக்கு
பிபிஎஃப்ல கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகம். பட் செல்வமகளோட இதுக்கு கம்மி தான். பட் நான் மற்ற ஸ்கீம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிபிஎஃப்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீமு. உங்களால் ஒரு ஆல்ரெடியுமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 500 ரூபாய் உங்களால் பே பண்ண முடியுது, 1000 ரூபாய் பே பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பிபிஎஃப் ஸ்கீமில் உங்களோட ஃபியூச்சருக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காகவோ நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 5வது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்சின்னு சொல்லிட்டு, இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே ஒரு வந்து ஒரு வீடியோவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது 6வது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கிசான் விகாஸ் பாட்ரான்னு சொல்லிட்டு கேவிபின்னு சொல்லிட்டு, இதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்கீம். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களாலேயும் வந்து இதில் எது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எது வந்து நம்மளுக்கு வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி உங்களாலேயும் சேமிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்கீம்லாம் ஏதாவது ஒரு 2 ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும் உங்கள் ஃபியூச்சருக்காக. அடுத்தது 7வதாக பார்த்தீங்க அப்படின்னா செல்வமகள் திட்டம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செல்வமகள் திட்டத்துக்கு வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8% வரைக்கும் செல்வமகள் திட்டத்துக்கு வந்து வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வமகள் திட்டமில் ஒரு மாதம் மாதம் 500 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக அது வந்து உதவும். 8வது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். இந்த டைம் டெபாசிட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கிடைக்கிறது தான் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமு. கண்டிப்பாக இந்த ஸ்கீம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெக்கரிங் டெபாசிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போகிறதுனால என்னென்ன ஸ்கீம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா கவலையே படாதீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த 2023 இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வட்டி விகிதம் வந்து அதிகமாக்கியிருக்காங்க, 5.8%லேருந்து 6.2% அதிகமாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆர்டியே போட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபாய் உங்களால் வந்து பே பண்ண முடியும், அதனால் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 100 ரூபாய் வந்து சேமிங்க. அது 100 ரூபாங்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது, இதிலெல்லாம் சேமித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி கிடையவே கிடையாது. எப்போதுமே சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறும், அதனால் ஒரு 100 ரூபாய் வந்து ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி கூட அதை நீங்கள் சேமிப்பாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து கண்டிப்பாக எதுக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததா போன வருஷம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5.8%லேருந்து இப்போ 6.2% ஆக்கியிருக்காங்க. நம்ம எதனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா பாதுகாப்பு, முழுமையான பாதுகாப்பு. நம்ம பண்ணுற முதலீட்டுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உண்டு. ஈஸியாக நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அக்கௌண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியும், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே போல் தவணை முறையுமே சுலபமான தவணை முறை, ஒரு 100 ரூபாயிலிருந்தே வந்து நம்மளால் வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி வந்து எப்போ கட்டலாம், இப்போ மாதம் முழுக்க கட்டலாமா எப்போ கட்டலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ வேணாலும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 1லிருந்து 15 தேதிக்குள்ளே உங்களோட ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 1லிருந்து 15 தேதிக்குள்ளே உங்களோட ஆர்டி அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் 15ஆம் தேதிக்கு மேலே அக்கௌண்ட் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 1லிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம், எந்த ஃபைனும் கிடையாது. நீங்கள் 1லிருந்து 15 தேதிக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த தேதிக்குள்ளே பே பண்ணிடணும், அதுக்கப்புறம் பே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் 1 ரூபாய் 2 ரூபாய் ஃபைன் இருக்கும். அதே போல் இப்போ 1 மாதம் நம்மளால் கட்ட முடியலைனாலும் அடுத்த மாதம் கட்டிக்கலாம், ஆனால் வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக 2வது விஷயமாக கால அளவு பார்த்திங்கம்னா போஸ்ட் ஆஃபீஸில் குறைஞ்சபட்சமாக 5 வருஷம் வந்து நம்மளுக்கு ஆர்டி வந்து ஸ்கீம் இருக்குது.
மூணாவது விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான சேமிப்பு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் வந்து சேமிப்பை வந்து கற்றுக் கொடுங்க. ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி யார் வேணாலும் துவங்கலாம். அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்து பயன்பெறுங்க. நான் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும், ஒருத்தங்க ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனா என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். பான் கார்டுங்கிறது மஸ்ட்டு கிடையாது, சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கணும். ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் மஸ்ட்டு. ஆஃபீஸில் ஆர்டி ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சுலபமான முதலீடு, முழுமையான பாதுகாப்பு, வட்டிக்கு வட்டி. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஆர்டி அக்கௌண்ட், இப்போ நீங்கள் ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த அமௌண்ட் இருக்கும் இல்லையா பிரின்சிபல் அமௌண்ட், அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு கூட்டு வட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சிறுக சிறுக நம்மளால் வந்து சேமிக்க முடியும். 100 ரூபாயிலிருந்தே வந்து சிறுக சிறுக சேமிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்க 5 வருஷத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 500 ரூபாய் சேமிச்சிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ 100 ரூபாய் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு 6000 ரூபாய் 5 வருஷத்துக்கு வரும். அது கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1043 ரூபா, மொத்தமாக வந்து 7043 ரூபா 100 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா கிடைக்கும். இதே வந்து ஒரு 500 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா 500 ரூபாய் நம்ம வந்து 60 மாதத்துக்கு 5 வருஷம் அப்படிங்கிறப்ப 60 மாதத்துக்கு சேமிச்சிருப்போம், 30000 ரூபாய் சேமிச்சிருப்போம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5216 ரூபாய், 3000த்துலேருந்து 4000 ரூபாய் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன், 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 6.2% நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கும், 6.2% மொத்தமாக சேர்த்து நம்மக்கிட்ட எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 35216 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் எல்லாராலையுமே பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.